அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் மத அடையாளங்களை அனுமதிக்க முடியாது என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி இஸ்லாமிய பெண்கள் வகுப்புகளுக்குள் செல்வதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டது. மங்களூரில் இந்த சம்பவம் நடந்தது. உடுப்பி என்கின்ற பகுதியில் ஒரு அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் இந்த சம்பவம் நடந்து ஒரு 4-5 இஸ்லாமிய மாணவிகள் வகுப்புகளுக்குள் அனுமதிக்கப்படாமல் வெளியே உட்கார வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அட்டனன்ஸ் எதுவுமே வந்து போடலை. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய மார்க்கம், நாங்கள் நம்புகின்ற இந்த மதம் என்பது முகம் மட்டும் தெரியக்கூடிய வகையில் மற்ற உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் மறைத்து கொள்ள சொல்லி பெண்களுக்கு சொல்கின்றது. இது இன்றைக்கு நேற்று நடைமுறையில் இருக்கக்கூடியதில்லை, இது 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நாங்களும் எங்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பின்பற்றுகிறோம், அதை நீங்கள் அனுமதியுங்கள் என்று அந்த பெண்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் அங்கு இருக்கக்கூடிய சங்க பரிவார அமைப்புகளும் அதற்கு எதிராக போராடி அந்த பெண்களை வகுப்புகளுக்குள் அனுமதிக்காமல் வெளியே நிறுத்தி வைத்து இருந்தனர். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்பதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பது நாம் அறிந்திருந்தது. ஆனால் தற்போது ஒரு சம்பவம் நமக்கு பார்வைக்கு வருகிறது. அது நமக்கு உண்மையிலேயே ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கேரளாவில் எஸ்பிசி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஏறக்குறைய ஒரு என்சிசி மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இது மாநில அளவில் செயல்படக்கூடிய அமைப்பு, மாநில போலீஸோடு நெருங்கி செயல்படக்கூடிய அமைப்பு. இது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை மாணவர்களை, அதாவது 8ஆம் வகுப்பு 9 10 11 12 அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களை நன்றாக படித்து அகடமிக்காக நன்றாக இருக்கக்கூடிய உடல் ரீதியாக தகுதியுடைய மன ரீதியாக தகுதியுடைய மாணவர்களை எடுத்து அவர்களுக்கு தேவையான உடல் பயிற்சிகளையும் சட்டம் சார்ந்த அறிவையும் எடுத்து கொடுத்து சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் உடல் ரீதியாக மன ரீதியாக வலிமை படைத்தவர்களாகவும் மாணவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த எஸ்பிசி என்கின்ற அமைப்பு உருவாகி இருக்கிறது. இந்த எஸ்பிசி அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடுவார்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவார்கள், போலீஸோடு ஒரு துணை அமைப்பை போன்று அவர்கள் செயல்படுவார்கள். வருங்காலங்களில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியினுடைய அடிப்படையில் அவர்கள் விரும்பினால் போலீஸ் துறையில் நுழைவதற்கும் ஒரு வாய்ப்பாக ஒன்று இருந்து கொண்டு இருக்கும். இந்த எஸ்பிசி அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்பது நல்ல உடல் மற்றும் மன திறனை உடைய இளைய தலைமுறையை உருவாக்குவது, சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தை பின்பற்றக்கூடிய இளைய தலைமுறையை உருவாக்குவது, காவல்துறையினுடைய தற்போதைய வசதிகளையும் வலை பின்னலையும் தலைமைத்துவ பண்புகளையும் பயன்படுத்தி கொண்டு உறுதியான இளைஞர்களை உருவாக்குவது இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. காவல்துறையை விரும்பக்கூடிய, சேவையை விரும்பக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய, சட்டங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த அமைப்பில் ஆண்களும் பெண்களும் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய அகடமிக் ரெக்கார்ட்ஸ், அவங்க எப்படி படிக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய ஒப்புதலோடு அவர்கள் அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ இதில் என்ன சிக்கல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ரிசா நஹான் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வகுப்பை சார்ந்த ஒரு பெண் கேரளா ஹைகோர்ட்டிலே ஒரு வழக்கு தொடுகிறார். என்ன வழக்கை தொடுக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கிறேன், இந்த எஸ்பிசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நல்ல அமைப்பில், நான் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பில் எனக்கு பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அகாடமிக் ரெக்கார்ட்ஸினுடைய அடிப்படையில், என்னுடைய மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை என்னுடைய மதத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்ல முடியாது, மதத்தினுடைய தேவை, அவர் முகத்தை மறைத்துக் கொள்வதும் கைகள் வரையும் மறைத்துக் கொள்வதும் அது ஒரு தேவையாக இருக்கிறது, அதை பின்பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி அந்த பெண் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள்.
அந்த வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த செப்டம்பர் 20 2021 அன்று அது என்ன சொல்கிறது என்றால், இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கிரீவன்ஸை, உங்களுடைய அந்த புகாரை நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மாநில அரசாங்கம் வழங்கிய அந்த பதிலினுடைய அடிப்படையில் கடந்த டிசம்பர் 10 2021 ஒரு ஆன்லைன் விசாரணை ஒன்று நடக்கிறது. அந்த விசாரணையில் அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தாயார், அந்த நோடல் ஆபீசர் ஆகியவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அந்த எஸ்பிசியினுடைய நோடல் ஆபீசர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளக்கூடிய அந்த விதியில் கேரள அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. கேரள அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மத அடையாளங்களை நம்மால் அனுமதிக்க முடியாது. அந்த ஹிஜாப் என்கின்ற ஹிஜாப்னா என்ன, முகத்தையெல்லாம் மறைக்கல, முகம் தெரிகிறது, காது தலைமுடி மறைக்கப்பட்டு இருக்கும், கைகள் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு கைகள் மறைக்கப்பட்டிருக்கும், உடல் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து அவங்க அந்த பெண் வந்து யூனிஃபார்மை அணிய போகிறார்கள், உடலை முழுமையாக மறைத்துக் கொண்டிருக்க போகிறார்கள், அவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை அனுமதிக்க முடியாது. இது ஒரு மத சார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மத அடையாளங்களோடு நாம் அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால், அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் அவருடைய மத அடையாளங்கள் இல்லாமல் தான் இயங்குகிறார்களா? அந்த எஸ்பிசியினுடைய வெப்சைட்டிலேயே வந்து நம்ம போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே பல ஹிந்து சகோதரிகள் அவர்களுடைய தலையிலே அந்த பொட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கைகளிலே அந்த கருப்பு கயிறை கட்டிக்கொண்டு அவர்கள் வந்து அந்த பிராக்டிஸ்ல கலந்து கொள்கிறார்கள். அப்ப இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? அனுமதிக்கப்பட்டதை நாம தவறு என்று சொல்லலை, அவருடைய நம்பிக்கை. அனுமதியுங்கள், அதை அனுமதிக்கக்கூடிய நீங்கள் இதை ஏன் அனுமதிக்க மறுக்கிறீர்கள்? நான் ரெண்டு பேரையும் அனுமதிக்க சொல்லி நாம சொல்றோம். இவர்களையும் தடுக்காதீங்க, இவங்களையும் தடுக்காதீங்க. மத சார்பின்மை என்பது மத அடையாளங்களை அளிப்பதில் இல்லை. மத சார்பின்மை என்பது அவன் இந்துவாகவும் முஸ்லீமாகவும் இருந்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் இந்திய நாட்டிற்காக உழைக்க வேண்டும், மத அடிப்படையில் இல்லாமல் உழைக்க வேண்டும் என்று சொல்வதில் தான் மதச்சார்பின்மை இருக்கிறதே தவிர, மத அடையாளங்களை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் மத சார்பின்மை உடையவர்களாக ஆகப் போவதில்லை. அப்ப அது மத சார்பின்மை என்பது மத அடையாளங்களை விட்டு விடுவதால் வந்துவிடப் போவதில்லை என்பதை கேரள அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கம்யூனிஸ்டுகள் செய்வதுதான் நமக்கு வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. இடதுசாரிகளிடமிருந்து இந்த விஷயத்தை நாம் எதிர்பார்க்கவில்லை. வலதுசாரிகள் இதை செய்வார்கள் என்று தெரியும், அவர்கள் ஓட்டிற்காக செய்கிறார்கள். அப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், இப்போது இந்த எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் இந்த ஹிஜாபை அணிந்து கொள்வதற்கு நாம் அனுமதித்து விடுவோமே, ஆனால் இதை போன்று இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் போலீஸ் துறையிலும் இப்படிப்பட்ட அனுமதிக்க வேண்டிய அனுமதிங்களா? என்ன தவறு இருக்கு? ஹிஜாபை அணிந்து கொண்டோ அல்லது வந்து தாடியை வைத்துக் கொண்டோ அல்லது சிலுவையை அணிந்து கொண்டோ அல்லது விபூதியை அணிந்து கொண்டோ அல்லது பொட்டு அணிந்து கொண்டோ அல்லது திருநீரை பூசிக்கொண்டோ அவரவர்களுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் இருப்பதனால் என்ன தவறு வந்து விடப் போகிறது? அவர்கள் மதத்தை பின்பற்றுகிறார்கள், மத வெறியர்களாக இல்லை இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். மத சார்பின்மை என்பது வேறு, மத அடையாளங்களை விட்டு விடுவது என்பது வேறு. இது மதமற்ற ஒரு அமைப்பாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி செல்கிறது. அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது, அந்த இண்டிவிஜுவலுக்கு மதம் இருக்கிறது. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மதங்களினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது. அவர் வாழக்கூடிய வாழ்க்கை முறை, அவருடைய நிர்வாக விஷயங்கள் மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய மதத்தினுடைய அடிப்படையில் நடக்கவே கூடாது என்பது எப்படி மதச்சார்பின்மையாகும்? அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது எதிரானது இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மதத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த Article 25(1) அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் மதத்தை பின்பற்றுவதற்கு வந்து அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து மிக ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கும். அந்த பெண் கேட்பது ஒன்றும் இல்லை, தலையை மறைத்துக் கொள்வதற்கான அனுமதி, ஸ்கார்ஃப் தலையை மறைத்துக் கொள்வதற்கான ஒரு அனுமதியும், கைகள் முழுமையாக ஃபுல் ஸ்லீவ் அணிந்து கொள்வதற்கான அனுமதியும் தான் வந்து கேட்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஆர்மியில இருக்கக்கூடிய ஜெனரல் ரேங்க் வரையும் உயர்ந்திருக்கக்கூடிய சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் டர்பன் அணிந்து கொண்டிருக்கிறார்களே, அப்ப அதை எங்க நீங்க பார்க்க போறீங்க? அதனுடைய பின்புலம் என்ன? அப்ப இந்த பிரச்சனை என்பது ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பதிந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இஸ்லாமியர்களை பார்க்கக்கூடிய பார்வை என்பது தவறானதாக இருக்கிறது. புரிதல்களில் இருக்கக்கூடிய தவறுகளை களைய வேண்டிய தேவை இருக்கிறது. இது மதத்தினுடைய அடையாளம் இல்லை, இது வந்து உடல் ரீதியான ஒரு தேவை. ஒரு ஆணும் பெண்ணும் கண்ணியமாக ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஆண்கள் ஆடைகளை அணியக்கூடிய நேரத்தில் முழுமையாக அணிந்து கொள்ள வேண்டும், அரைகுறை ஆடை ஆண்களும் அணியக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஆண்கள் ஆடைகளை மிகவும் டைட்டாக அணியக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது.
பெண்களுக்கும் இது சொல்லப்படுகிறது. பெண்கள் கூடுதலாக தலையை மறைக்க சொல்லி சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆண்களும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பெண்களும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் மறைப்பது என்பது கட்டாயம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தில் அதை விரும்பக்கூடியவர்கள் பின்பற்றுகிறார்கள். விரும்பக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய நேரத்தில் அதை ஏன் உங்களால் அனுமதிக்க முடியவில்லை? அந்த விஷயத்திற்கு பதில் என்ன சொல்கிறார்கள் சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஏறக்குறைய 50% பெண்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய நாங்கள் மதத்தினுடைய அடிப்படையில் யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று கணக்கிடவில்லை என்றாலும் ஏறக்குறைய 10-20% இஸ்லாமிய பெண்கள் படிக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களில் யாருமே இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை. இந்த ஒரு பெண் மட்டும்தான் வைக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார்கள். தோழர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பகத்சிங் என்பவர் ஒரே ஆளுதான். அன்னைக்கு 30 கோடி பேர் இருந்தாங்க, அதில் ஒரு 10 கோடி இளைஞர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பகத்சிங் என்கின்ற ஒரு இளைஞன் தான் களத்தில் நின்று போராடினான், உயிரை விடுவதற்கு தயாராக இருந்தான். அந்த நேரத்தில் அஸ்மஹுல்லா கான் என்பவன் ஒருவனாகத்தான் இருந்தான், ராம்பிரசாத் பிஸ்மில் என்பவன் ஒருவனாகத்தான் இருந்தான். அப்போ குறைவானவர்கள் தான் உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள், எல்லோரும் உரிமைக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள். அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்பதுதான் இங்கே கேள்வியாக நாம் வைக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை இங்கே பறிக்கப்படுகிறதா இல்லையா? அப்போ நீங்கள் நல்ல ஒரு சிட்டிசன்களை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய மத அடையாளங்களை முழுமையாக அழித்துவிட்டு அவர்களை மதமற்றவர்களாக மாற்றுகிறீர்களா, மத சார்பற்றவர்களாக நீங்கள் மாற்றுகிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மத சார்பின்மை என்பது வேறு, மதங்கள் இல்லாமல் இருப்பது என்பது வேறு. மதங்கள் இல்லாமல் இருப்பது என்பது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கலாம், அது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களுக்குண்டான தேவையான அளவிற்கு அவர்களுடைய தத்துவங்களை பின்பற்றுகிறார்கள். அதில் ஒவ்வொரு மதமும் அவர்களுடைய மதத்தின் அடையாளங்களை பின்பற்றுவதற்கான வாய்ப்பும் வழிகளும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்து சகோதரிகள் நெற்றியில் திருநூறு அணிந்து கொள்வதற்கும் பொட்டு அணிந்து கொள்வதற்கும் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த விஷயத்திற்கு பிறகு அதை தடுக்கவும் கூடாது என்றுதான் நாம் நினைக்கிறோம். அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் அனுமதிங்க. ஒரு பெண் கிறிஸ்துவ சகோதரி ஒருத்தவங்க வந்து கழுத்துல சிலுவை அணிந்து கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அணிந்து கொள்ள விடுங்கள். ஒரு தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு விரும்புகிறார் என்றால் வைத்துக் கொள்ள விடுங்கள். டர்பன் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சீக்க விரும்புகிறார் என்றால் அணிந்து கொள்ள விடுங்கள். இது அவர்களுடைய மதத்தினுடைய அடையாளங்களினால் இது மதச்சார்பற்ற தன்மையை நிறைவு செய்யாது. மதமற்றவர்களாக மாற்றுவது என்பது தேவையற்ற ஒன்று. மதச்சார்பின்மை என்பது வேறு, மதமற்ற ஒரு அமைப்பு என்பது வேறு. மதமற்ற அமைப்பு என்பது நிர்வாக வழிமுறைகளில் இருக்கிறது, அது அடையாளங்களில் இல்லை என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அந்த பெண்ணுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும். ரிசா நஹான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த வழக்கில் ஒரு நல்ல ஒரு பதிலை இங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கேரளாவினுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பினராயி விஜயன் தோழர் இதற்கான முன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.